இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, கஞ்சமலைக்கு நடுவில் காளிங்கநாதர் வழிபட்ட சிவலிங்கம் ஒன்று இருக்குது, அந்த இடத்து தான் போக போகிறோம். வாங்க போகலாம். இங்கே குளிக்கல் இது மாதிரி கல்லாம் நிறையா இருக்குது, பார்த்து வாங்க. இங்கே ஒரு சின்னதாக அந்த ஓடை இருக்கும், அந்த ஓடை கீழே இறங்கணும் அப்படின்னா வந்து வழி ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்று குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைகிட்ட நம்ம வழி கேட்போம். பாப்பா, அந்த மலைக்கு போகிற வழி எதுங்க பாப்பா? லிங்கம் இருக்குல்ல, லிங்கம் சரி, உங்கள் மேலே ஒரு லிங்கம் இருக்குல்ல, தண்ணி ஊற்றும்ல. ஆ, அதுதான். இந்த வழியில் போகணுமா? இந்த வழியில் போனால் ஜாயின் ஆயிருமா? நன்றி. இது மாதிரி ஒரு இடது பக்கமும் ஒரு வழி போகும், அந்த வழியாக நம்ம போனோம் அப்படின்னா வந்து அந்த அத்திமர ஓத்து அப்படிங்கிற அந்த காளிங்கநாத வழிபட்ட இடத்துக்கு நம்ம போயிடலாம். இப்போ நீங்கள் வரதாக இருந்தால் இது மாதிரி வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது வந்து வழித்தடத்துறதுக்கான அறிகுறி. இது மாதிரி வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அந்த வழி போகிறதுக்கு. சில பேர் வழி தவறிடுறாங்க அப்படின்ட்டு அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வழி மாறி போயிடும்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் உதவியாக இருக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா ரெண்டு வழி பிரியும். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா வந்து தவறி போயிடணும், ஏன்னா நாங்களே இப்போ வந்து தடுமாறிட்டோம். சின்னதாக ஒரு வழி போகும், அந்த வழியை தொடர்ந்து பின் வந்து வந்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன ஏரோ மார்க்லாம் போட்டிருக்காங்க. தமிழ் மணி அந்த இடத்துல பார்த்துவாங்க, சருகுது பார்த்து பொறுமையாக பொறுமையாக. இங்கே இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, கஞ்சமலையில் சித்தர்கள் இன்னும் வாழ்கிறதா சொல்கிறாங்க. சில மூலிகை தேடி இந்த மலைக்கு வருவர்களுக்கு சித்தர்கள் அருவமாக காட்சியளிக்கிறதாகவும், எந்த மூலிகை செடி அப்படின்னு வந்து ஆத்மரூபத்தை வந்து சொல்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. காளிங்கநாத தவசம் இடத்துல தான் வந்து சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுருக்காங்க. இதை வந்து ஒரு ஊற்று இருக்குது, அந்த ஊற்று பார்த்திங்கன்னா வந்து இரண்டு வகையில் பிரியுது. இரண்டு வகையில் பிரிகிற ஊற்று பார்த்திங்கன்னா வந்து பாறைக்கடையில் போய் மறையுது, ஆனால் வந்து அடுத்த பக்கம் பார்க்க முடிகிறதில்ல இந்த ஊற்றை. இந்த நீரை நீங்கள் வந்து பருகினீங்கன்னா உடலில் தீராத நோய் இருந்தால் வந்து தீர்ந்துடும், ஏன்னா வந்து இது மூட நம்பிக்கை இல்லை, மூலிகை நம்பிக்கை. வதினாங்கெல்லாம் புல்லும் முளைச்சிருச்சு, ஆனால் சின்ன தடமாக இருக்குது, பார்த்து வாங்க இல்லைன்னா வழி தவறிடுவீங்க. அதேமாதிரி சின்ன சின்ன பள்ளங்கள்லாம் இருக்கும், பள்ளங்கள்லாம் வயசானவங்க வந்தால் கொஞ்சம் மெதுவாக கூட நடங்க. அதிகபட்சம் இந்த மலைக்கு ஏறுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஆகும். பார்த்தீங்கன்னா பெரிய கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு, ஸ்லிப்பானா ப நல்லா பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு. அதனால் பார்த்து மெதுவாக வாங்க. நாங்கள் இப்போ வழி மாறி கிட்டத்தட்ட ரெண்டு மலையை தாண்டி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏரோ மார்க்கிட்ட கரெக்டாக வந்துவிட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் ஏரோ மார்க் மிஸ் பண்ணதுனால ரெண்டு மலையை தாண்டி போயிட்டோம். அதனால் வரும்போது தயவு செஞ்சு இந்த ஏரோ மார்க் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க, ஏன்னா இதை தவறிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்தாண்ட திருமலைகிரி சைடில் நீங்கள் இறங்கிடுவீங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க. ஒருவேளை உங்களால் நடக்க முடியல அப்படின்னா வந்து கையில் ஒரு குச்சி வச்சுக்கிங்க, அந்த குச்சி வச்சு ஊனி கீழே பார்த்து நடந்து வாங்க. பயணம் தொடரும். நாங்கள் இப்போ தான் அந்த வழி மாதிரி அந்தாண்ட போயிட்டோம், வழி மாதிரி அந்த மலைக்கு போயிட்டோம். நீங்கள் இந்த பக்கம் போயிட்டீங்களா? இல்லை, ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துருக்குறோம் தம்பி. நாங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் விடிகால்ட்ட வந்துட்டீங்களா? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஃபுல்லாகவே பார்க்கலாம் நம்ம. இந்த பக்கம் பாருங்கள், கத்தாழை செடியோட தண்டு பாருங்கள் எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்குது, எப்படி ஒரு 10 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் மருத்துவ குலங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த மொத்த கத்தாழை செடியில். இந்த குருத்தை நம்ம அப்படியே வெட்டி நல்லா சாப்பிட்லாம். நம்ம வயசு பையனாலே நடக்க முடியல. கேக்குது, இங்கே பக்கத்தில் ஒரு அருவி இருக்கும் போல், அப்படியே அந்த அருவிக்கு நம்ம போயிடலாம். இங்கே பக்கத்தில் அருவி சவுண்டு கேட்குது, மிக அருகில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
தெரியுதுங்களா, ஒரு அருவி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம காளிங்கநாதர் அவர்கள் வந்து தவம் புரியதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம காளிங்கநாதர் ஐயா தவம் செஞ்சுக்கிறாரு. தவம் செஞ்ச இடத்துல இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க. சிவலிங்கத்தை மேலே பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ஊற்றும். இந்த தண்ணியை பருகுனா வந்து உடலில் இருக்கிற நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு இந்த ஊர் மக்களால் நம்பப்படுகிறது. நம்ம சித்தர்கள் சும்மா இந்த இடத்துல காந்தாற்றலுக்கு இந்த இடத்துல தவம் செய்யுங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு உருவ வழிபாடு கொண்டாடுறாங்க. அதனால தான் சிவன், பார்வதி, விநாயகர், இது விஷ்ணு இது மாதிரி கடவுள்லாம் நம்ம கும்பிடுறோம். கும்பிடும் போது அந்த இடத்துல நம்ம ஒரு கால் மணி நேரம் அல்லது ஒரு 12 நிமிஷம் இருந்தோம்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து காந்தாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் மலையேறும்போதும் சரி இல்லை கோயிலுக்கு போகும்போதும் சரி செருப்பை கழட்டிவிட்டு போக சொல்கிறாங்க. செருப்பை கழட்டிவிட்டு போகும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காந்தாற்றல் நிறையா இருக்கும். காந்தாற்றல் நிறையா இருக்கும்போது நம்ம வெறுங்காலில் நடக்கும்போது கால் வழியாக காந்தாற்றல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மூளைக்கு போகும். மூளையிலிருந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக போகும். அதாவது 7 சக்கரங்கள் நேராச்சு அப்படின்னா வந்து ஒரு மனிதனோட நோய் எல்லாமே குணமாகும். அதனால தான் நம்ம சித்தர்கள் ஞானிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிலைகளை வழிபட ஆரம்பித்தாங்க. இந்த ஊருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பெயர் வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் ஐயாவும் காளிங்கநாதர் ஐயாவும் மூலிகை தேடி இந்த மலைக்கு வராங்க. திருமூலர் ஐயா காளிங்கநாதர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா சமைச்சு வைக்க சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நம்ம காளிங்கநாதர் என்ன பண்ணுறான்னா சாப்பாடு கிளறதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டு அருகில் இருக்கிற ஒரு குச்சி எடுத்து கிளறும் போது அங்கே என்ன நடக்குதுன்னா சாப்பாடு கருப்பாக மாறிடுது. நம்ம குருநாதர் ஏதாவது சபிச்சிருவார் அப்படின்ட்டு இது விஷமாக இருக்குமா அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது அவர் பார்த்தீங்கன்னா வந்து வாலிபனாக மாறிடுறாரு. திருமூலர் ஐயா அங்கே வந்துட்டு இருக்கிறாரு. தம்பி இங்கே ஒரு ஐயா இருந்தார், அந்த ஐயா எங்கன்னு கேட்கும்போது நான் தான் குருவே காளிங்கநாதர் அப்படிங்கிறாரு. அங்கே நடந்த விஷயத்தை சொல்லும்போது திருமூலர் ஐயா என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற சாப்பாடை கொஞ்சம் எடுத்து சாப்பிடும்போது அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இளம்பிள்ளையை மாறிடுறாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்லப்படுகிறது. இந்த தண்ணியில் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு அழுக்கு உடலை எவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த நீரூற்று தண்ணீர் 6 ரூபா வாட்டரே மிஞ்சிடுறது. 6 ரூபா வாட்டரில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சத்துக்களும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி மூலிகை நீரூற்றில் நிறையா புரதங்கள், கால்சியம் இதுமாதிரி நிறையா சத்துலாம் இருக்குது. இந்த நீரூற்று இது மாதிரி இருக்கிற நீரூற்றில் பிடிச்சி தான் வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா வந்து 500,000 ரூபாய்க்கு மூலிகை நீர்னு விற்கிறாங்க.